ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி 2.0 படத்துடைய டீசர் லீக் ஆச்சு. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ இயக்குனர் சங்கர் அவர்கள் 2.0 படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. இந்த பிரத்யேக வீடியோ சமீபத்தில் நடந்த விகன் அவார்ட்ஸ்லையும் ஒளிபரப்பினாங்க. அண்ட் இப்போ அதை தொடர்ந்து சங்கர் அவர்களே அதை வெளியிட்டிருக்காங்க. இந்த விஎஃப்எக்ஸ்லாம் பார்க்கும்போது ஹாலிவுட் தரத்துக்கு இணையாக இந்த 2.0 படம் உருவாகிட்டிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே புரியும். ஹாலிவுட் படத்தை நம்ம பார்க்கும்போது எவ்வளோ விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லாம் அதில் பர்ஃபெக்டாக இருக்குமோ, எவ்வளோ பிரமிப்போடையும் எவ்வளோ ஆச்சரியத்தோடையும் நம்ம பார்ப்போமோ, அதுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளெல்லாம் ஏமாற்றாமல் இந்த படம் இருக்கும் அப்படின்னு டிரெக்டர் சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லேயே ரொம்ப கஷ்டமாக இருந்தது சிட்டியோடைய இன்ட்ரோ சீனும் கிளைமேக்ஸ் சீனும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒர்க்ஸ்லாம் பண்ணாங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. விர்ச்சுவல் கேமரா அப்படின்ற ஒரு புதிய டெக்னாலஜியும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். நம்ம கேமராவை அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி டிரெக்டரும் சினிமாட்டோகிராஃபரும் அதில் ஒர்க் பண்ண முடியுமா. விஎஃப்எக்ஸில் நம்ம எந்திரன் படத்தில் எந்தளவுக்கு விஎஃப்எக்ஸை அதிகமாக பார்த்தோமோ அதை விட பல மடங்கு அதிகமாக இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் இருக்கான். அதனால தான் இந்த படத்துடைய ரிலீஸும் இப்போ வரைக்கும் தள்ளி போயிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட நம்மளை ஏமாற்றிடக்கூடாது, ஹாலிவுட் படத்தை பார்க்குற ஒரு ஃபீலை இங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழ் ரசிகர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு தான் சங்கர் அவர்களும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் பிளாக் பேன்தர்ஸ், அவெஞ்சர்ஸ் இந்த மாதிரியான ஹாலிவுட் படங்கள் எல்லாம் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் தான் இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த படத்தை பற்றி பேசும்போது இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது உண்மையாகவே பெருமையாக இருக்குது அப்படின்ற ரேஞ்சில் பேசுகிறாங்க. நம்மலாம் கொஞ்சம் கூட இமேஜின் பார்க்க முடியாத அளவுக்கு இந்த 2.0 படம் இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிட்டி தான் ஹீரோ அப்படின்றது இந்த விஎஃப்எக்ஸ் வீடியோஸை பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா அதில் நிறைய இடங்களில் சிட்டியோட ஒரு விஎஃப்எக்ஸ் இதை நம்ம பார்க்க முடியுது. அண்ட் வசீகரன் போர்ஷன்ஸ் வந்து இதில் சும்மா டம்மியாக தான் இருக்கும் அப்படின்றதையும் நாம் உணர முடியுது. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.